நீங்களா பேசுறீங்க? பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தா என்ன? வா. நான் என்னமா நக்கல் பண்ணேன்? நீங்க தான் காலையில வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனீங்க. என்னாச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமா? இங்க பாருங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படியா? சரி சரி சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு எது? இப்ப கூட புள்ளைய பாக்கலன்ற வருத்தம் உனக்கு இல்ல? எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த காசுலயே தானே கண்ணு. என்ன குழுப்பா? எனக்கு எந்த குழுப்பும் கிடையாது. உங்களோட பத்து காசு கூட நான் எடுக்கல. நான் வேலைக்கு போற சம்பாத்தியத்துலதான் என் பிள்ளைக்கு வாங்கிட்டு போனேன். இத்தனை நாள் வரைக்கும் என்ன நீங்க குடுப்பீங்க நீங்க குடுப்பீங்கன்னு ஒவ்வொருத்தர் கையா எதிர்பார்த்தது. இப்ப அப்படி எதிர்பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓ அப்படியா? இந்த வீட்டுல உட்காந்து திங்குறீங்க இல்லமா, அதுக்கு வீட்டுக்குன்னு ஏகப்பட்ட செலவாகுது. அதுக்கு காசு யாரு குடுப்பா? அதானே பார்த்தேன், நோட்டும் பேனாவோட எதுக்கடா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுன்னு இப்பதானே தெரியுது. என்ன, இந்த வீட்டுல நான் திங்கிறதுக்கு உனக்கு காசு வேணும், அவ்வளவுதானே? என்னால முடிஞ்சதை நான் தாரேன், அவ்வளவுதான். உன்னால முடிஞ்சது இல்ல, கண்டிப்பா கொடுத்து ஆகணும். அஜியே குடுத்து தொலைறையா? பொண்டாட்டி பிள்ளைங்க சோறு திங்கிறதுக்கெல்லாம் கணக்கு போடுறவளா ஒரு மனுஷன்? இந்த மனுஷனை எப்படிதான் தேடி பிடிச்சி எங்க அப்பா என் தலையில கட்டி வச்சாருன்னு தெரியல. சை. சின்ன பொண்ணுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்கும். எங்கிட்டாவது கூட்டிட்டு போனா வந்தாலாவது கொஞ்சமாவது அவளுக்கும் மனசு நல்லா இருக்கும். சரி, சின்ன பொண்ணை கூப்பிடுவோம். சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, அத்தை சொல்லுங்க. அத்தை எதுவும் வேணுங்களா? எனக்கு எதுவும் வேணடியம்மா, உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு, அத்தை செஞ்சு தரேன். இல்ல அத்தை, எதுவும் வேண்டாம். சரிம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி சிரமமா இருக்கும். ஏன்னா அங்கேயா இருந்தா அம்மா தம்பி அப்படின்னு இருப்பாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிங்க வைப்பீங்க. அவங்க இல்லைனாலும் அக்கம் பக்கத்துல ஆள் இருப்பாங்க, அவங்க கூட பேசுவ வைப்ப. அப்படியே காலம் ஓடிடும். ஆனா இங்கே நம்ம தனியா இருக்கோம், நாலு பேர்த்துக்கு ஒரு வீடு. அதுலேயே காலையில அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் முஞ்சு ஒருத்தரே பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்கும். வெளியே அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவோமா? ஆ சரி அத்தை. அதுவும் உன் புருஷன் என் பையன் வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடணும். இல்லன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி எதுக்கு அங்க கூட்டிட்டு போனீங்க? டாக்டர் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு அவன் பாட்டுக்கு அதை இதுன்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். பா, நம்ம போலாம். ம், சரி அத்தை. சரிம்மா, வா போவான். ம், சரிங்க அத்தை. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்குடா, அதான் நாலு மனுஷ மக்களை பாத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலான்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். இப்ப என்னடா அதுக்கு? ஏமா, நாலு மனுஷம் பார்க்க போகணும்னா டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? அப்படி இருந்தால் தான் மேலேதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே நடக்க வேண்டியதானே? எங்கிட்ட அது போய் என்ன ஆச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? கூட்டிகிட்டு போகிறது பங்கஜந்தா, யாருக்கும் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையில் விட்டுற மாட்டேன். அம்மா, நான் அதுக்கு சொல்லலம்மா, ரொம்ப தூரம்லாம் நடந்து போயிட்டு வந்தா கால் வலிக்கும்ல. யாருக்கு கால் வலிக்கும்? உங்களுக்கு தான்மா. அப்படியாப்பா, எனக்கு கால் வலிச்சா உங்க அப்பா தைலம் போட்டு நீ விட்டுருவாரு. நீ ரொம்ப கவலைப்படாத சாமி, சின்ன பொண்ணு நானும் போயிட்டு வரோம். புரிஞ்சுப்போங்கம்மா, சின்ன பொண்ணுக்கு கால் வலிக்குமா? நான் வேணா பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு வரவா? போறது வாக்கிங்க்கு, இதுக்கு ஒரு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறானா? ஏடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நான் தான் படிக்க வச்சனா இல்லையானே எனக்கு தெரியலடா. ஏமா என்ன ஏமா நோமா? ஏடா சாப்பிட்டு சாப்பாடுல நெஞ்சுக்குள்ள இருக்கும்டா,
கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போயிட்டு வந்தா தான் கொஞ்சமாவது ஜீரணமாகும். இல்லையா, உட்காந்த இடத்துல இருந்தோம்னா அவளும் சும்மா சாப்பிட சாப்பிட வாந்தி எடுத்துக்கிட்டு தான் இருப்பா. அதனால கூட்டிட்டு போறேன்னு அப்பத்தான் ஆடுறாங்க. சரி, அப்பனா நானும் உங்க கூட வரேன். எதுக்கு? இல்லம்மா, பாதுகாப்பு உங்களுக்கு. டேய் போதும்டா, நான் வரலடா. நீயே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வாடா. இவன் ஒருத்தன்டா பாசமளிய நம்ம மேல பொழியற மாதிரியே நடிக்கிறான். போடா. கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? என் பையனாச்சு, உங்க அப்பாவோட குணத்துல பாதியாவது உனக்கு இருக்காது. உங்க அப்பாவும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். அக்கா நீங்களும் வாங்கத்த போயிட்டு வருவோம். ஏமாடி சின்ன ஜீசுங்க, உங்களுக்கு நடுவுல ஏன் சிவ பூஜையில கரடி மாதிரி? நானு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். ஏங்க அப்படி பண்றீங்க? அதெல்லாம் அம்மா ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க. வா போலாம். இந்த மனுஷன் இத்தனை நாள் வரைக்கும் வீட்டு செலவுக்கு தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இப்ப வீட்டுல இருக்க மனுஷங்க சாப்பிடறதுக்கு எல்லாமே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. பைத்தியம் பிடிச்சிருமோ என்னமோ இந்த மனுஷனுக்கு. செலவாகக்கூடாது, செலவாகக்கூடாது, செலவாகக்கூடாது. மனுஷன் வாழ்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்கு கூட செலவு பண்ணலன்னா அப்புறம் எப்படி? இப்படியாப்பட்ட ஒரு குடும்பம், இந்த மாதிரி ஒரு மனுஷனை வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சாமி. சை, வெறுத்து போகுது எனக்கு. இந்த அளவு எப்படி இருக்கா? அந்த வீட்டில் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ வைக்கிறாங்களோ, என் பிள்ளை அங்கே சந்தோஷமா பார்த்துக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு அமையக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். கடவுள்கிட்ட கேட்கறது அதுதான், இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் எங்கூடையே போயிடணும். என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. அவங்க நல்லவங்களா இருக்கணும் சாமி. அப்பா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருக்காரு. எப்படியும் சார்ஜ் ஃபுல் ஆகுற வரைக்கும் அப்பா ஃபோன் எடுக்க மாட்டாரு. இதுல மகாவோட அவங்க வீட்டில் உள்ளவங்க நம்பர் இருக்கும்ல, அது இருந்தா போதுமே, ஃபோன் பண்ணி கேட்கலாமே. அவர் இருக்காரா என்னன்னு எட்டி பாத்துக்குவோம். ஜாலி தூங்கிட்டு இருக்காரு. இப்ப போன் எடுத்துட்டு போய் அதுல நம்பர் எடுத்து அம்மா போன்ல இருந்து பண்ணி பேசிட வேண்டியதான். இப்பதான் என் கையிலயும் பத்து காசு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதுக்குள்ள அந்த காசையும் எப்படியாவது பறிக்கணும்ன்றதுக்கோசரம் வீட்டுல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கேக்குறது. அம்மா என்னப்பா, எதுவும் வேணுமா? எதுவும் வேணாமா, இங்க பாருங்க அப்பாவோட போனு. அந்த மனுஷன் போனா? ஐயோ, அந்த மனுஷன் போன தொடாதையா? தொட்டா அதுக்கு வேற வாழ வாழ்ந்து கத்துவான். அம்மா அவர் கத்துனா கத்திட்டு போட்டுமா, அவரு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாரு. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு, போனு சார்ஜ் போட வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் ஃபுல்லா சார்ஜ் ஏறுற வரைக்கும் போனே தொட மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுதான் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நைஸா கழட்டி எடுத்துட்டு வந்தேன். இதுல எப்படியும் மகாக்கா குடும்பத்தில் உள்ளவங்க போன் நம்பர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி பேசுவோம். என்ன சொல்றீங்க? ஐயோ என் தங்கம், சீக்கிரம் போயா. அதெல்லாம் போய் போன் நம்பர் எல்லாம் எழுது, எழுதி வச்சுட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம போன் பண்ணி பேசுவோம். எந்த பயமே இல்ல அவளுக்கு. ஏமாவளாச்சே அப்படிதான் இருப்பா. எங்க இன்னும் எவ்வளவு நேரங்க போகணும்? இன்னும் 15 நிமிஷம் தான், போயிடலாம். எப்பா சீக்கிரம் போகணுங்க, கோயிலுக்கு போயிட்டு சுத்தி பாக்கணும்னு அம்பட்டு ஆசையா இருக்கு. ஆசை தோசையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரியும் வாந்தி வர மாதிரியே இருக்கு. எங்கிட்டாவது ஜூஸ் கடையா பாத்து நிறுத்து. இங்க எங்கம்மா ஜூஸ் கடை இருக்கு? என்ன தாச்சி ரொம்ப முடியலையா? இவங்களுக்கு முடியாத மாதிரியே தெரியுது. அங்கேயே பாதி சோத்தை கூட விட்டு வைக்காம அரகுண்டான் சோத்தத்தையும் முழுங்க வேண்டியது. போதாத குறைக்கு புள்ள குடிக்க இருந்த பாலையை எடுத்து புடுங்கி குடிச்சு விட்டு இப்ப வாந்தி வருதாமல வாந்தி. ஏண்டி வா உடம்பு என் உடம்பு ஒன்னாடி என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவ, எங்கிட்ட ஜூஸ் கடையா பத்தி நிறுத்துடா. ஏமா இங்க எல்லாம் எதுவும் இல்லம்மா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் அதை எதுவும் ரெடி பண்ண முடியாது. கம்மனு வா. போதும்டா போதும், இப்பயே தெரிஞ்சு போச்சு உனக்கு என் மேல பாசமும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்லன்னு. அந்த மனுஷன் போகும்போதே நானும் போய் சேர்ந்துருக்கணும். பொத்த பையனை வளர்க்கணும் வளர்க்கணும்னு உசுர கையில புடிச்சதுக்கு இதுவும் வேணும். எனக்கு இதுக்கு மேலையும் வேணும்டா. போய் சேர வேண்டியதானே, சேர்ந்து இருந்தாலும் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். நீயும் சந்தோஷம் இல்லாம நாங்களும் சந்தோஷம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையா பாத்தியாடா? இப்ப கூட உன் பொண்டாட்டி நான் போய் சேரணும்ன்ற, இதுக்குதான் உன கட்டி வச்சனா, இதுக்குதான் எல்லாத்தையும் பண்ணனா.
அவ்வளவுதான், நாடகம் போட ஆரம்பிச்சிடும். ஏமா உன் நாடகத்துல கொஞ்ச நேரம் நிறுத்துமா, எங்கிட்டாவது இடம் இருக்கான்னு பாக்குறேன், நிறுத்துறேன் கொஞ்ச நேரம் இரு. அத்தாச்சி எலுமிச்சம்பழம் வேணா இருக்குது, அதை வேணா குடுக்கறேன், மோந்துட்டு வரீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. வாந்தி வருது போராட வழியில அப்படின்னா எல்லாரும் எலுமிச்சம்பழத்தை தான் மோந்துக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு வேணும்னா இதுல இருந்தே தெரியல, ஏதாவது நல்ல கடையை பத்தி திங்கணும் தான், அதுக்குதானே அலையிறீங்கன்னு. ஏன்டி நீ அடி சம்பாதிச்சு போற, என் பையன சம்பாதிச்சு போடுறான், அவன் நான் தின்ன போக தாண்டி நீ திங்கணும், அதை முதல்ல ஞானம் வச்சுக்க. உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு மருமகளும் தின்னத போகத்தான் குடும்பத்துல உள்ள எல்லாரும் திங்கிறீங்க, அத முதல்ல ஞானம் வச்சுக்கங்க. என்னடி சொல்ற? ஆமா நீங்க எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறி போட்டு அதை எச்சு தண்ணிய கூட எடுத்து ஊத்த மாட்டீங்க, அதெல்லாம் எடுத்து ஊத்தி கழுவி வச்சுட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். அதனாலதான் சமைக்கும் போதே ஒரு தட்டை உள்ள இறக்கிட்டு தான் தெம்பா உங்களுக்கு பரிமாறுறோம். அடி பாவி பாவி, பாத்தியாடா இவ மனசுல எம்பிட்டு வஞ்சகம் இருந்திருக்குதுன்னா இவ இப்படி பேசுவா என்கிட்ட? உனக்கு வாந்தி வருது மயக்கம் வருதுன்னு சண்டை போடுறதுக்கு மட்டும் உனக்கு எதுவுமே வராது. இவன் நம்ம கிட்டதான் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், பொண்டாட்டியும் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டான். கோயிலுக்கு போறதுக்குள்ள அனுபவிக்க போறோம் தெரியல. ஏங்க எங்கிட்டாவது பார்த்து நிறுத்துங்க, நான் அடிச்சிட போது நான் வேற இது பக்கத்துல உட்காந்துகிட்டு வரேன், துணியும் வேற எடுத்துட்டு வரல மாத்து துணி. ஐயோ சீக்கிரம் போய் நிறுத்துங்க, அப்படியே போவாரு. மகா நீ ஒண்ணு நினைச்சுக்காத. சரிங்க. ஐயோ சீக்கிரம் நிறுத்துங்க. இந்த கஷ்டம் யாருக்காவது வருமா ஐயா? பல கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுவோம். அபினேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அபிராமி, ரூபினி, மகாதேவன், பிரணீத்.
நீங்க நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.